தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களை அன்போடு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எதுவரை ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதல்ல முக்கியம், எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதே முக்கியம். இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் பொன்னான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம கூட ஸ்கைப் வழியா டாக்டர் சரவணாதேவி அம்மா இருக்காங்க, வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டும் இல்லாம மனநிலை சம்பந்தமாகவும் உளவியல் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மருத்துவ ரீதியாகவும் நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களால நிறைய பேர் வாழ்க்கையில சந்தோஷமும் மன நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இந்த அரை மணி நேரம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ரேகா, நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா அம்மாவுமா இருக்கம்மா. மகிழ்ச்சிமா. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அம்மா, இன்னைக்கு வந்து செப்டம்பர் முதல் நாள் பௌர்ணமி. சென்னையில மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. பல விஷயங்களுக்கு உகந்த நாள் ராகு கேது பெயர்ச்சி, இப்படி எல்லாம் கலந்த ஒரு நாள். அதுல உங்க கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது வாஸ்து ரீதியா அது எந்த அளவுக்கு நல்லதுங்கம்மா? நிச்சயமா, பூமியில வந்து ஆகர்ஷண சக்தியை அதிகமா ஈர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினத்துக்கும் நம்மளோட வாஸ்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த நாட்கள்ல வந்து நம்ம வீட்டை வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்ற மாதிரி தலைவாசல் பூஜை, பூஜை அறையில வந்து சிறப்பான மலர்களால அர்ச்சனைகள் இது மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து எப்பவுமே வீட்டை தெய்வீகமா வச்சுக்கிறது வாஸ்து முறைப்படி ஆகர்ஷண சக்தியை வீட்டுக்குள்ள அதிகம் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். இந்த பௌர்ணமி நாள்ல வந்து ஒவ்வொருவருமே பெருமாள் வழிபாடு கொண்டு வர்றது மிக சிறப்பான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இன்னைக்கு மாலை நேரத்துல பெருமாள் வழிபாடு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டாலும் பண்ணலாம், அல்லது வீட்லயே பெருமாள் படம் திருப்பதி வேங்கடனோட படத்தை வச்சு அதுக்கு வந்து அதாவது பெருமாள் போற்றிகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி கூட நம்ம போடலாம், அல்லது நம்ம வந்து புக்ஸ் வச்சு படிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா ப்ராஸ்பரட்டி எனர்ஜி அப்படிங்கிறது இந்த செல்வ வளம் அந்த வீடுகள்ல அதிகமாகறத கண்கூடா பார்க்க முடியும். அதனால சிறப்பான வழிபாடுகள். அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு வந்து மகாலயபட்சம் ஆரம்பம். இன்னையில இருந்து உங்களோட முன்னோர்களோட படத்தை ஒவ்வொருவருமே எடுத்து நான் உங்க வீட்டோட ஹால்ல வச்சு அதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதே போலவே இன்னைக்கு இந்த இன்றிலிருந்து 15 நாட்களுக்கு மகாலய அமாவாசை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது தானம், அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா நீங்க எல்லாருமே செய்யறது வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். அது போல ஒரு மாடுகளுக்கு, பசு மாடுகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறதும் பறவைகளுக்கு தானியங்கள் போடுறதும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையில முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கும். இது எல்லாரும் நம்மளுடைய நேர்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்படைய மனதார வாழ்த்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. அம்மா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு உயிருமே ஆசைப்படுறது என்னோட பெயர் ஒரு 10 பேராவது உச்சரிக்கணும், நான் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்குன்னு ஒரு வெற்றி இருக்கணும், என்னுடைய கால் தடங்கள் இந்த பூமியில பதியப்படணும். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. அப்படி வெற்றி பெறணும், என்னுடைய எல்லா விஷயங்களும் சக்சஸ் அமையணும் அப்படிங்கிறதுக்காக வாஸ்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? வாஸ்து வந்து நிச்சயமா இது வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அப்போ வந்து வாஸ்துப்படி நிச்சயமா வடக்கு கிழக்கு காலி இடங்கள் அதிகமா விட்டு வீட்டை அமைச்சிக்கிறதும், கிழக்கு பகுதியை திறவுகளோட அமைக்கிறதும், நீங்க சொல்ற இந்த பெயர் புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். இதுல வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு நம்மளுடைய பெயர் புகழை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அக்னிஸ்தலமான இந்த ஈஸ்வரன் நம்ம சரணடையும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அனைத்து விஷயங்களிலும் பிரம்மாண்ட வெற்றி புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும். இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம வந்து ஈஸ்வரனடி போற்றி அப்படின்னு சொல்லி இறைவன் சரணாகதியில இருக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, புகழ், பெருமை, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் நமக்கு ஒரு உதவியா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிமா. அம்மா, புதுசா கேள்விப்படுறேன் நானு, டைரக்ட் ஜோதிடம் அப்படின்னா என்ன, அதன் மூலமான வாஸ்து எப்படி இருக்கு? டைரக்ட் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து இப்ப புதியதாக ஒரு அறிமுகமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த விஷயம் தான் இது வந்து இது வாஸ்துவோட இணைச்சு
நம்ம வந்து அவங்களை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு நேயர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சித்திரங்களால் ஆன ஒரு கார்ட்ஸ் வெஸ்டர்ன் டைப் இது. இது வந்து வெளிநாட்டினர் பயன்படுத்துகிற ஒரு விஷயம். இது வந்து நார்த் இந்தியாவில் அதிகமான டாரஸ் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க நிறைய இன்னைக்கு கவனம் செலுத்தி வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில சிறப்படையறதுக்கு இது போல கார்ட்ஸ் இருக்கு. இதை இந்த மாதிரி கார்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து எதிர்காலத்தை மக்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, தாமதமாகுமா, தாமதமாகறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அது போலவே அந்த டேரக்ட் கார்ட்ஸ் கூட, அதாவது டேரக்ட் அஸ்ட்ராலஜி டேரக்ட் ஜோதிடம் மூலமாக அவங்க வாழ்க்கையில அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன தடை இருக்கு, அதுக்கு 210 சித்தர்கள் வழிபாடுகளோட அவங்க எப்படி வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து செய்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டு இருக்கு. வாஸ்துப்படி நிச்சயமா வீடு அமைக்கணும், அதன் பிறகு ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களில அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப தீவிரமான நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அந்த நம்பிக்கை நல்ல விஷயம்தான். அதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும். அதுக்கு பரிகாரங்களை தேடி போகாம டேரக்ட் அஸ்ட்ராலஜி மூலம் அவங்க வாழ்க்கையில தடைகளுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை தீர்க்கக்கூடிய சித்தர் யார் அப்படிங்கறத ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது, அந்த சித்தர் வழிபாடு தொடர்ந்து அவங்க பண்ணும் பொழுது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறத எனக்கு தாழ்மையான என்னோட கருத்துமா. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியுமா. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க, சாரதாமணிங்க. சாரதாமணி அக்கா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. எல்லாம் வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்துப்படிதான் எல்லாம் கட்டி இருக்குதுங்க. சம்பந்தம் இருக்குங்களா? நிச்சயமா இருக்குமா. வாஸ்துப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா வந்து நீங்க வந்து ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு வீடு கட்டினீங்களாங்க? ஹலோ, வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு வீடு கட்டினீங்களான்னு கேக்குறேன். ஆமாங்க, ஆமாங்க. சரிங்கம்மா, இப்ப வந்து அந்த இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு கவனக்குறைவால ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகளில். நிச்சயமா அதை தீர்க்கக்கூடிய விஷயம் தாங்கம்மா. இந்த கார்டுல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனைகள் வந்து எளிமையா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து கவனத்தை ரொம்ப வந்து கவலைப்பட தேவையே இல்லை. அதனால வந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இது நேரலையில வாங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்து நான் நல்ல தீர்வு கொடுக்குறேங்கம்மா. நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கன்னு பேசுறீங்க? மேடம், நான் திண்டுக்கல் இருந்து சங்கர் கணேஷ் பேசுறேன் மேடம். சங்கர் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. மேடம், மேடம், இது வந்து தெக்கி பார்த்து இப்ப வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கேன் மேடம். நானு நல்லதுங்க, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது, சொல்லுங்க. தெக்கி பார்த்து வீடு கட்ட பிளான் போட்டுட்டு இருக்கேன். அதுல வந்து வீட்டுல வந்து செப்டிக் டேங்க் வந்து வடமேற்கு முறையில வரணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து தென்கிழக்குலயும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென்கிழக்குனா வந்து எனக்கு கீழே கார் போட்டிக்கிட்டோ அந்த எல்லாம் ஈஸியா வந்துடும். வடமேற்குல வந்து வீட்டுல பாத்ரூம் கீழே வந்து அப்படி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. எது மேடம் பண்ணலாம்? வடமேற்கு பகுதியில உங்களோட வீட்டோட சோரும் காம்பவுண்ட் சோர்லயும் டச் ஆகாம வீட்டுக்கு வெளியில வடமேற்கு பகுதியில செப்டிக் டேங்க் போறதுதான் நல்ல விஷயம். அது போலவே அமைச்சு வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டும் போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அவங்களோட ஆலோசனையில இந்த பிளான கரெக்ட் பண்ணி போடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. ரொம்ப மகிழ்ச்சியுமா. அடுத்து நேரத்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், காட்பாடில இருந்து ரமேஷ் பேசுறேன். கணேசன் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேளுங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், பதட்டப்பட வேண்டாம். நீங்க கேட்கணும் கேள்வி கேளுங்க. மேடம், ஒரு ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் ஒரு சம்பந்தமான கேள்வி மேடம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது வாஸ்து வீடா இல்ல ஜாதக வீடா மேடம்?
வாஸ்துப்படி அமைந்த ஜாதகத்திலையும் பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை வாஸ்துவோட அமைக்கும் பொழுது நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி. இது ரெண்டுமே அமைச்சாலுமே உங்க எண்ணம் தான் வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். அதனால வந்து இந்த சந்தேகங்களை தவிர்த்துட்டு அதாவது அதாவது ஜோதிடத்துடன் இணைந்த வாஸ்துப்படி வீடு அமைச்சு வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துக்கள் நன்றி. ஆமா, நிறைய நேயர்களுக்கு சந்தேகம், அதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது, சரவணாதேவி அம்மா வந்து மிக எளிமையான டிப்ஸ் கொடுப்பாங்க, மிக எளிமையான விஷயங்கள் வந்து வீட்டில இருந்தே பண்ணலாம் அப்படிங்கறதுனால அந்த கேள்வி. நிறைய பேர் வேலைக்கு போகும்பொழுது அல்லது ஒரு கல்லூரி அல்லது சில தேர்வுகள் அந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு சின்ன பதட்டம் இருக்கும், இதுல வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்னு. அந்த எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்படி அந்த பதட்ட நிலைமையிலிருந்து கொஞ்சம் விடுதலையாக என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கு வாஸ்து ரீதியா ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கு நமக்கு ஒரு விஷயத்துல அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மனசை ஃபர்ஸ்ட் ஆறுதல் பண்றதுக்கு வந்து சால்ட் வாட்டர் பாத் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதாவது குளிக்கிற தண்ணீர்ல உப்பு போட்டு குளிக்கும் போது இந்த மனசுல நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு உண்டான நல்ல விஷயமா இது இருக்கும். அது போலவே ஆண்டாள் படம் ஒவ்வொரு வீடுகள்லயும் இது போல வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும், வேலை அரசு வேலை கிடைக்கணும், நல்ல எதிர்காலத்துல நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாமே ஆண்டாள் படம் வீட்டுல வச்சு அந்த படத்தை அடிக்கடி பார்க்கும் பொழுது நிச்சயமா தன்னம்பிக்கை தைரியம் வீரம் வரும் அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கோ இல்ல ஒரு இன்டர்வியூக்கோ போறப்ப அந்த பதட்டம் இருக்கும் போது ஒரு விநாயகர் கோவில்ல ஒரு சிதறுகாய் தேங்காய் ஒரு தலை சுத்தி உடைச்சிட்டு போகும்போது அந்த பதட்டம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்கும், நம்பிக்கை வரும். அப்ப இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கும். இதுதான் செய்யும் போது நிச்சயமா அந்த பதட்டம் குறையும், அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். நற்பவே நற்பவே நற்பவே. ரொம்ப நன்றி அம்மா, நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? தெரியவளுக்கு இருந்து ராமலட்சுமி பேசுறேன் அம்மா. ராமலட்சுமி அக்கா, டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. தெரியவளுக்கு இருந்து ராமலட்சுமி பேசுறேன் அம்மா. சொல்லுங்க அம்மா. ஆ, எங்க வீடு தெற்கு பார்த்த வீடுங்க அம்மா. தெற்கு பார்த்த வீடுனால்தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த வீடு இதுக்கு எத்தனை பேர் வந்து வீடே இல்லாம இருக்காங்க. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுக்கே இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டே இருக்க. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டை செக் பண்ணி வீட்டை கரெக்ட் பண்ணணுமா. திருவச்சூர் வடிவுடையம்மன் படத்தை டவுன்லோட் பண்ணி எங்க வீட்டுல வச்சு டெய்லி தீபம் ஏற்றிட்டு வாங்க. சிறப்பான பூஜைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோறும் அம்பாளுக்கு வந்து ஒரு மாவளத்து போடுறதும் உங்க வாழ்க்கையில இந்த தோஷங்களை நீக்கிற ஒரு விஷயமா இருக்கும். வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வீட்டை செக் பண்ணுங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. ரொம்ப நன்றி அம்மா, அடுத்து நேரிட்டு பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கண்ணதாசன் பேசுறேன். கண்ணதாசன் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. வணக்கம் மேடம். நற்பவி மேம். நற்பவி நற்பவி. வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. மேடம், நான் வீடு கட்டி 9 வருஷம் ஆகுது. ஹலோ சொல்லுங்க சார். வீடு கட்டி 9 வருஷம் ஆகுது மேடம். இது வந்து வடக்க பார்த்த வாசுபடி வச்சிருக்கோம். கட்டி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கு. பெல்ல போகுது எல்லாமே. ரொம்ப நன்றிமா, அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம் நேரம் நேரம். ஹலோ வணக்கம்ங்க. பேசுறமா சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. நடராஜன்
மேல வந்து வாசகம் வைக்கலாமா தெரியல. ரொம்ப நன்றி. அது நிறைய பேர் வந்து பெரிய பெரிய அளவுல வீடு கட்டிட்டு அதை இடிச்சு கட்டுறது அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகமும் வருத்தமும் கூட தான். அதுக்காக தான் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னா பெரிய அளவில் அதை இடிக்கணுமா அல்லது சின்ன அளவில் மாற்றங்கள் செஞ்சா போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அவங்க கூட பேச முடியலன்னு நினைக்க வேண்டாம், அவங்களுடைய நம்பர் கீழே இருக்கு, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கரெக்டான டேட்ல கரெக்டான டைம்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு விசிட் வர சொல்லுங்க அம்மாவை. அதுக்கப்புறம் நீங்க எல்லா முடிவுகளும் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம கூட பேச நேர் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சதீஷ் குமார் பேசுறேன், திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து. சதீஷ், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. ஆந்தோ கேக்குறேன். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க தம்பி. வணக்கம் மேடம். நாங்க வீடு கட்டிறதுக்காக பேஸ்மென்ட் போட்டுறோம். 23 அடி சரியில்ல, கட்ட கூடாது அப்படின்றாங்க. பேஸ்மென்ட் போட்டதால நிக்குது, போட்டு ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு. அது 23 அடியில கட்டலாங்களா? அடிசாஸ்திரத்துல அதுல தவறான அமைப்பு தான் வரும். ஆனா வந்து வாஸ்துப்படி அமைக்கும் பொழுது, பஞ்சபூத சக்தியை கரெக்டா அமைக்கும் பொழுது இந்த அடிக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை தம்பி. ஆனா வந்து நீங்க வாஸ்துப்படி உச்ச வாசல் வைக்கணும், வடக்கு கிழக்கு காலி இடங்கள் அதிகமா விடணும், இது போல நல்ல விஷயங்களை ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த வீடு கட்டி முடிக்கப்படும். சிறிய வீடா இருந்தாலும் வாஸ்துப்படி நீங்க அமைக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துல சிறப்புகளை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். வாஸ்துப்படி வீடு அமைத்து வாழ சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, நற்பவி. மகிழ்ச்சியுமா அடுத்த நேரிட்ட பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? அதுல வந்து இப்ப என் பேர் ஏன் நான் வீட்டுல சம்பாதிக்கிறது நான் தான். தம்பி தான் மூத்த பையன். அவன் ராசியில வாஸ்துப்படி வச்சு கட்டலாமா இல்ல ஏன் படி வாஸ்துப்படி வச்சு கட்டலாமா மேடம்? உங்களோட பேர்ல இருக்கும் போது நிலத்துக்கு உங்களோட அமைப்பு படி வீடு கட்டுறதா சிறப்புகளை கொடுக்கும். இந்த அதே மாதிரி இந்த வீடு அமைக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு குழப்பம் தயக்கம்? உங்க பேர்லயே அமைச்சு சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. விநாயகர் வழிபாடு இந்த குழப்பங்களை உங்களுக்கு தீர்க்கிறதா இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில எல்லாருமே விநாயகர் கோவிலுக்கு போறது, இன்னைக்கு எல்லா கோவில்களும் திறக்கிறாங்க. அதனால கோவில்களுக்கு போயிட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையும் துர்காவும் வழிபாடு பண்றதும் இந்த குழப்பங்கள்ல இருந்து எல்லாரும் உங்களுக்கு விடுதலை ஆகிறதுக்குள்ள விஷயமா இருக்கும். நல்ல விஷயங்களை பண்ணி வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துக்கள். நற்பவி. அம்மா, வாஸ்து ரீதியாக நம்ம நிறைய சக்ஸஸ்களை தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நிறைய நிறங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கு, அதுலேயும் சிறப்பாக மனிதர்கள் வந்து விரும்பி நிறைய நிறங்களை போடுறாங்க. அப்படி எந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்தலாம், எந்த நிறங்களை பயன்படுத்துறத குறைச்சிக்கலாம்? அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உடைகள் போடுறது, கலர்ஸ் யூஸ் பண்றது இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் உண்டான அந்த கலர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லா விஷயங்களுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது ஞாயிறுனா சிகப்பு, திங்கள் வெள்ளை, செவ்வாய் சிகப்பு, புதன் பச்சை, வியாழன் மஞ்சள், வெள்ளி ஆஃப் ஒயிட் அதாவது பட்டு கலர், சனி ப்ளூ கலர், இது போல கலர்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான நிறங்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த கிரகங்கள் நமக்கு வந்து நீச்சமா நம்மளோட கட்டத்துல இருந்தா கூட அதுக்குண்டான அந்த காரகத்துவங்களை நம்ம வந்து பலப்படுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த கிரகங்களோட காரகத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுல இது ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமா நல்ல மாற்றங்கள் வரும். தொடர்ந்து எல்லாரும் இந்த மாதிரி கலர்ஸ், நவகிரக கலர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் போது நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றி எல்லாமே கிடைக்கும். நற்பவி. ரொம்ப சிம்பிளா ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம்.
வணக்கம்ங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் நான் வாசி பேசுறேன். மேடம் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து. வாசிக்கு அம்மா உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் வாசிக்கு, சொல்லுங்கம்மா. அம்மா டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்கம்மா ப்ளீஸ். கம்மி பண்ணிட்டேன் மேடம். மேடம் எங்க வீட்டுக்கார் மனால சரியில்லாம இருக்காருங்க மேடம். இதெல்லாம் வந்து வீட்டையே இடுத்து இது பண்ணிட்டு தளமா போட்டுக்கிறேன் மேடம். ரெண்டு ரெண்டரை வருஷமாவே மனால சரியில்லாம இருக்காருங்க மேடம். அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைங்க கூட அங்கே ஒரு நிகழ்ச்சியே நடக்கல அந்த வீட்டுல. எனக்கு அஞ்சு பிள்ளைங்க, ஒரு பையனும் நாலு பொண்ணு. எல்லாமே வேற வேற சாதி இல்ல, ஒரே பொண்ணு ஒரே குழப்பத்துல தெரிய மாட்டேங்க மேடம். எனக்கு எவ்வளவு நாள் நல்லாகும்னு சொல்லுவீங்களா? என்ன நல்லாகும்? இன்னும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு சிறப்பா சிறப்பா இருப்பீங்க. வீரனின் நாணயம் அப்படிங்கறது வந்திருக்கு. ரொம்ப ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வாழ்க்கையில பண்ணிட்டீங்கன்னா சிறப்படைய சிறப்படைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உங்ககிட்ட இருந்து ஏதாவது கேட்கும் போது இன்னும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு, அதுக்காக தான் கேட்டேன். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ. வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர் மாவட்டம் இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாங்க. ஹலோ அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. காலை வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்க அம்மா. நாங்க புது வீடு கட்டி 3 வருஷம் ஆகுதுமா. சரிங்கம்மா. இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிசினஸ் ஆரம்பிக்க முடியல, ரொம்ப கடன் பிரச்சனை. நகைலாம் வீட்டுல நகை அடமான வச்சா வீட்டுக்கு திருப்பி இன்னும் வரவே இல்லை. கவலைப்படாதீங்க, வீட்டை குறை சொல்லக்கூடாது. நம்ம தான் வீடு கட்டும் போது, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எப்படி ஒரு திருமணம் பண்றோம்னா ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றோமோ அது மாதிரி வீடு கட்டுறோம்னா ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு பிளான் வாங்கி கட்டுறதுதான் நல்ல விஷயம். தவறு நம்ம மேலதான், வீட்டு மேல கிடையாது. வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அது போல உங்க வாழ்க்கையில வந்து 33 மாதங்களில் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் வருமா. இந்த கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு வந்திருக்க காடு அந்த மாதிரி வந்திருக்கு. நீங்க வந்து வாழ்க்கையில சிறப்படையணும் அப்படின்னா உங்க வீட்டோட வடமேற்கு பகுதியை செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும். இந்த டாரட் அஸ்ட்ராலஜி எதுக்காகன்னா உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் தீருமா தீராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கு வந்து அடுத்தது வந்து சித்தர் வழிபாடு என்ன பண்ணா இந்த தாக்கம் குறையும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா வீடு வாஸ்து முறைப்படி குறைகள் இருந்தால் நிச்சயமா வீட்டை வாஸ்துப்படி மாத்தினால் மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கும். இது வந்து ஒரு நம்மளோட மனநிலைய மாற்றத்தை கொடுக்கறதும் பிரபஞ்சத்தை வந்து பிரபஞ்ச அனுகூலம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் சில வழிபாடுகள் பண்றதுக்கும் தான் இந்த டாரஸ் அஸ்ட்ராலஜி. அதனால வந்து நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். ஆனா அதுக்கு வந்து நீங்க உங்க வீட்டோட வடமேற்கு பகுதியை நிச்சயமா சிறப்பா ஒரு வாஸ்து கன்செப்ட் வச்சு மாத்துனீங்கன்னாதான் அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்குமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அது இந்த வீட்டை வாஸ்துப்படி மாத்துறதுக்கு நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழன் தோறும் காலை 6 PM தீபமேற்றி வழிபடுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வருமா. நன்றி நற்பாவி. நன்றிமா. ஆமா, இப்ப நம்ம வந்து வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இன்னைக்கு வந்து லாக்டவுன் ஓபன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் நீங்க காஞ்சிபுரம் சென்னை தவிர எல்லா பகுதிகளுக்கும் விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் உங்களை சந்திக்கிறாங்க? எப்படி போயிட்டு இருக்குல்ல அந்த வாஸ்து கன்சல்டேஷன்? நிச்சயமா எல்லா இடங்களுக்குமே டைரக்ட் விசிட் இப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்குமா. சென்னை காஞ்சிபுரம் எல்லா ஊர்களுக்குமே டைரக்ட் விசிட், டைரக்டா உங்க வீட்டுக்கே போய் இந்த வீட்டுல என்ன வாஸ்து குறைகள் இருக்குன்னு செக் பண்ணி அதை எப்படி எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த கன்சல்டேஷன்ல கொடுக்குறோம். அதை தாண்டி வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைரக்ட் அஸ்ட்ராலஜி மூலமா அந்த அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை அவங்க எப்படி எந்த செலவுகளும் இல்லாம சித்தர் வழிபாடுகள் 210 சித்தர்கள்ல எந்த சித்தர் வழிபாடு வந்து அவங்களுக்கு அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலையை கொடுக்குற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குமா. நன்றி, வாழ்க வளமுடன் நண்பர்கள்.
ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்ப நிறைய வீடுகள்ல சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையாமா, அவங்களுக்கு இந்த ஆன்மீக கருத்துக்கள் சொன்னா சில நேரங்கள்ல பிடிக்குது பிடிக்காமல் இருக்கும், அதே மாதிரி பெரியவங்களும் அப்படியெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாஸ்து ரீதியா, மனநில ரீதியா, உளவியல் ரீதியா ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். நிச்சயமா, அதாவது அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அந்த இடத்துல வந்து என்னதான் வாஸ்து நீங்க ஜோதிடம் எதன் மூலமாகவுமே உங்களுக்கு நல்ல தீர்ப்பு நம்மளால கொடுக்கும். ஏன்னா எதையுமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் எல்லாமே. நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். அதனால வந்து சிறப்பா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றிய சிறப்பான நிகழ்வுகளை நினைச்சு பாக்குறது, கடந்த கால வாழ்க்கையை மறந்துடுறது, நிகழ்காலத்துல இந்த நொடி வாழ்ற பழக்கம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரும்போது நிச்சயமா மிக சிறப்பான வாழ்க்கை எல்லாருமே வாழ முடியுமா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது, என் மாலைக்கு பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் படிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, எல்லா இடங்களிலும் இந்த நற்பவி என்ற சொல் மந்திர சொல் ஒளிக்கட்டும். வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி.